வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோல விதவிதமான ரெசிபிஸ்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஷெஃப். அந்த வகையில் இந்த வாரம், அதாவது வந்து போன வாரம் வந்து கொடமுளகாலாம் கட் பண்ணாரு இல்லையா, இன்னைக்கு ஃப்ரைடே, ஸோ கட்டிங் செஷன் வேற இருக்கு. ஸோ இந்த வாரம் என்ன கட் பண்ண போறீங்க ஷெஃப்? இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, டொமேட்டோ வந்து நினைப்பாங்க எல்லாம், நாங்க டெய்லி வீட்டுல கட் பண்ணிட்டு இருக்கோம், இதுல என்ன வித்தியாசம் வரப்போகுதுன்னு. பட் அங்க நிக்கிறாரு ஷெஃப், அதுலயே ஏதோ இன்னவேட்டிவா சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்க நிக்கிறாருன்னு அங்க போகிறேன், இங்க தான் நிறைய பேருக்கு தெரியும் இந்த தக்காளி, ரெண்டு வித்தியாசம் தெரியும், சில பேருக்கு தெரியாது, யங்ஸ்டர்ஸ்க்குலாம் தெரியாதுல்ல. சோ அதனாலதான் நம்ம வந்து தக்காளி எடுத்துருந்தது. இது வந்து நாட்டு தக்காளி, இது வந்து பெங்களூர் தக்காளி. என்ன வித்தியாசம் ஷெஃப்? இது வந்து புளிப்பு நிறைய இருக்கும், இது புளிப்பு ரொம்ப கம்மியாவே இருக்கும். இது வந்து நம்ம கிரேவிக்கு ரொம்ப தக்காளி அதிகமா, இப்போ மீன் குழம்பு நான் சொல்லியிருப்பேன்ல, தக்காளி அரைச்சு ஊத்துக்கணும். சோ அதுக்கெல்லாம் இந்த தக்காளி எடுத்துக்கிட்டு, ஒரு மூணு தக்காளி எடுக்கிறீங்கன்னா இந்த தக்காளி ஒரு தக்காளி, சோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்தாவே போதும், ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப இதுல இந்த தக்காளி நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம், இந்த தக்காளியை இதோட இப்படி கட் பண்ணிடுவோம்ல, இந்த தோல் எடுக்கிறதுக்கு பதிலா இந்த இந்த கண்ணு, ஆக்சுவலி இந்த கண்ணு எடுக்கணுமே, இந்த கண்ணு எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், தக்காளி வந்து அவ்வளோதான் வேஸ்டேஜ் இருக்காது. இவர் இவ்வளவுதான் வேஸ்டேஜ் இந்த தக்காளியில். தக்காளி வந்து ஒண்ணு நாலுமா கோடு போட்டுட்டு அதை வந்து தண்ணியில வேக வச்சு எடுத்தீங்கன்னா அந்த தோலை உரிக்கலாம் அப்படின்னு. அது கோடு எப்படி போறது நிறைய பேருக்கு தெரியாதுல, கோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு, நாலு கோடு போட்டதுக்கு அப்புறமா இத சுடுதண்ணில போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த தோல் எல்லாம் அப்படியே மேலாம்பல வந்துரும். சோ ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு. அப்ப ஃப்ளஷ் உள்ளவே இருக்கும், ஃப்ளஷ் உள்ளவே இருக்கும், நம்ம தோலை மட்டும் எடுத்துடலாம். ஏன்னா நம்ம தோலோட அரைச்சோம்னா நம்ம வடி கட்டினாலும் அதுல திப்பி திப்பியா வரும். சோ ஒரு தக்காளியில எவ்வளவு விஷயம் இருக்கு. சோ டொமேட்டோ ஜூஸ், சூப் எல்லாம் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சூப்பர் மா டிப்ஸ் நீங்களே சொல்லிட்டீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராணி, நாங்க வந்து சோழவத்தில இருந்து பேசுறோம். ஓகேமா, உங்க டீம் மூலம் கொஞ்சம் தொடர்ந்து பாருங்க, ஷோ பாருங்க. கால் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்ன ரெசிபிமா ட்ரை பண்ண கேக்க போறீங்க? நாங்க வந்து பானிபூரியோட ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தெரியல. பானிபூரியில என்ன வேணும் உங்களுக்கு? பூரியா, அந்த தண்ணியா, இல்ல அந்த டொமேட்டோ கிரேவி? அந்த கிரேவி, அந்த உருளைக்கிழங்கு வச்சு கொடுப்பாங்களா, அதுங்களா? அது இல்ல மேடம், ரசம் மாதிரி பட்டாணி சுண்டல் எல்லாம் போட்டு செய்யிறது. அந்த ரசத்துல பட்டாணி சுண்டல் போடுவாங்க இல்ல, அந்த மாதிரி அந்த கிரீன் கலர்ல இருக்கும்ல, அப்படி சொல்ல வராங்க. அந்த பானிமா, பானிபூரியில அந்த தண்ணி ஊத்தி கொடுப்பாங்கல, என்ன சமைச்சீங்க? செஞ்சு காமிச்சாதான் புரியும். கேக் ஐட்டம் வாயில எல்லாமே கிராம் கணக்கு, அது சொல்ல முடியாது சரிங்களா. அதே மாதிரி கேக் எல்லாமே நம்ம ப்ராப்பரான, அதுக்கு தேவையான ஓவன் எல்லாம் இருந்தாதான் நம்ம செய்ய முடியும். வீட்டுல செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா சொதப்பலாதான் வரும். அதனாலதான் ஷோல சொல்றது கிடையாது, அதை கரெக்டா சொல்லிட்டீங்க. பேக்கரி ஐட்டம் எல்லாமே வந்து அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் இருந்தாதான் நம்மளால செய்ய முடியும் வீட்டுல. சரிமா, நம்ம இப்ப அந்த பானிபூரி கேட்டதுக்கு நம்ம சொல்லலாம். அதாவது பானிபூரி அந்த தண்ணி இருக்குல்ல, ரொம்ப எல்லாமே இப்பதான் ரெடிமேடா விக்குதுல்ல,
அதாவது பாத்திரத்தில் தண்ணி சூடு விடு பண்ணணும், தண்ணி, ஜல்ஜீரா, புதினா, ஜீரகத்தூள், கருப்பு கல்லுப்புன்னு அப்படி இருக்குது, அது போட்டால் தான் இதோட டேஸ்ட், வேறு எதுவுமே இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், ஜல்ஜீரான்னு ரெடிமேடாக பவுடர் இருக்குது, அந்த அதோட பவுடர் போட்டுக்கலாம். தண்ணியில் கொஞ்சமாக ஜீரகத்தூள், கருப்பு உப்புன்னு இருக்கும் அது போட்டுங்க. அப்புறம் சாட் மசாலா இருக்குல்ல அது, இதில் முக்கியமான ஹைலைட்டு புதினா தான். புதினா கூட பச்சை மிளகா, ஜீரகம், கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேன், நல்லா நைஸாக அரைச்சிட்டு, தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேர் வந்து அருள்செல்வம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகே, உங்களோட லைன் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டீங்களே. நீங்க பேசுறது கிளியரா கேக்குதா? நான் பேசுறது கிளியரா கேக்குதா? செஃப் டென்ஷன் ஆயிடுவாங்க நினைக்கிறேன். நம்ம ஏதாவது சொன்னா ஓகே. மேம், என்ன ரெசிபி கேட்க போறீங்க? தொடர்ந்து பாருங்க, நிறைய விஷயம் போடணும்னு வீட்டுல சமையல்ல. பச்சரிசில பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வெள்ளை கலர் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சரிசி இல்ல அப்படின்னா புழுங்க அரிசிலையும் பண்ணலாம். எங்கிட்ட பச்சரிசி இருக்கு, புழுங்க அரிசி இருக்குன்னா ரெண்டுமே சேர்த்துக்கலாம். எப்படின்னா ஒரு கிலோ இப்போ வந்து அரிசி எடுக்கிறீங்கன்னா, நான் அளவு சொல்லிடுறேன், ஒரு கிலோ அளவுக்கு, ஒரு கிலோ அரிசிக்கு 100 கிராம் உளுந்து அது பட்டு போட்டாவே போதும். இப்போ டம்ளரில் அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க, பச்சரிசியோ இல்லை புழுங்கரிசியோ, இல்லை பச்சரிசி பாதி புழுங்கரிசி பாதி அந்த மாதிரி எடுத்தாலும் கால் டம்ளரை விட கம்மியாக உளுந்து. உளுந்து எதுக்கு சேர்க்கறதுனா புளிக்கிறதுக்கு தான். அதே மாதிரி ஊற ரெண்டுமே ஒன்றாவே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு இதில் வெந்தயம் சேர்க்கலாம். நிறைய பேர் கேட்பீங்க வெந்தயமும் சேர்க்கலாம். இந்த வெந்தயம் நான் சொன்னேன்னு வச்சுக்கலாம், நிறைய பேர் அதிகமாகவே போட்டுறாங்க அளவு தெரியாமல். ஒரு 5 வெந்தயம் அந்த அளவில் சேர்த்துக்கிட்டாவே போதும். ஒரு வெந்தயம், 2 வெந்தயம் இருக்குல்ல, அந்த மாதிரி 5 வெந்தயம் சேர்த்துக்கிட்டாவே போதும். ஒன்றாவே ஊற வச்சுருங்க எல்லாத்தையுமே, அரை மணி நேரம் ஊறினா போதும். ஆனால் அரைச்சதுக்கு அப்புறமா அதை அரைக்க போகும்போது தான் அதில் தான் டிப்ஸு. தேங்காய் இருக்குல்ல, ஒரு அரை மூடி இல்லைன்னா ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காவை ஃபஸ்ட்டே போட்டு அதை அரைச்சிருங்க. கிரைண்டர்லையோ இல்லை மிக்சிலையோ நீங்கள் அரைக்கிற மாதிரினா அது நல்லா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைப்போம்ல அரவை, அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடும். அது கூடவே அரிசியை போட்டு அரைங்க. அரிசியை போட்டு அரைச்சிட்டு அரிசி உளுந்து இந்த வெந்தயம் இது எல்லாமே போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு பெரிய டப்பாவில். அது நல்லா புளிச்சு போகணும். ஆப்பும் நல்லா புளிச்சு போனால் தான் ரொம்ப சூப்பராகவே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், நான் திண்டுக்கல்ல இருந்து வெள்ளையம்மாள் பேசுகிறேன் மேடம். வெள்ளையம்மாள் அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா, நன்றிமா. எனக்கு வந்து செஃப் சார்ட்ட வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கணும்ங்கறது கேக்கணும் மேடம். கண்டிப்பா கண்டிப்பா செஃப் சொல்வாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? சாப்பிட்ட இல்ல மேடம், சமையல் ஆயிட்டு இருக்கு, இனிமேல் தான். ஓகே ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் சார், ஏன்னா வந்து மீன் குழம்பு வைப்பேன் அந்த டேஸ்ட் இல்ல, அதாவது தக்காளி மாங்காய் போட்டு வைக்கேன் சார், சரிமா, டேஸ்ட் இல்ல எனக்கு, அதனால மீன் குழம்பு நீங்க எப்படி வைக்கீங்கன்னு சொல்லுங்க. சரிமா சரிமா, கவனிங்கம்மா நான் சொல்றேன். தக்காளி மாங்காய் போட்டு மீன் குழம்பு கேட்டிருக்காங்க. தக்காளி அது கூட வந்து புளி கம்மியாக சேர்த்துங்க. இப்போ ஒரு டம்ளர் புளி கொஞ்சம் கரைக்கிறீங்க, ஒரு டம்ளர்னால் அது அரை டம்ளர் சேர்த்துங்க. ஒரு 4 தக்காளிக்கு நம்ம நாட்டு தக்காளி சொல்லியிருக்கோம்ல, அந்த நாட்டு தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதிலே புளியும் கரைசலும் அதிலே போட்டுருங்க. போட்டுட்டு அதிலே உப்பு, மிளகாத்தூள், இதில் 3 போட்டிருக்கோம், அதாவது புளிப்பும் இருக்குது, உப்பு இருக்குது, உரப்பும் இருக்குது. இது 3ல் எது கம்மியாக இருக்கோ இப்போவே சரிப்படுத்திட்டீங்க அப்படின்னா, எது கம்மியாக இருக்கோ அதை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டாவே போதும், அதை இப்போவே சரிப்படுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம போட்டு தாளிச்சுட்டு கொதிக்க விடுறோம்ல, அப்போ அது சரியாக இருக்கும். பாத்திரம், நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், ஃபஸ்ட்டே பூண்டு, பூண்டு வந்து முழுசாகவும் போட்டுக்கலாம், இல்லை தோலோடு நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதெல்லாம் தாளிச்சிருங்க. தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்து மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த சின்ன வெங்காயம் போட்டு அதிலே போட்டு வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் நேரம் வதங்கினாவே போதும், நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நேரம் வதங்கினாவே போதும். அதுக்கப்புறமா நம்ம தான் இங்கே தக்காளி அரைச்சி
புனியும் அதில் ஊற்றி மிளகாத்தூள் கல் உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அது இது கூட போட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். நம்ம தாளிச்சோம்ல அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்ததுக்கு அப்புறமா மீன் போடுங்க. மீன் போட்டுட்டு ஃபயரை ஸ்லோ பண்ணிடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஃபயரை ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்புத்தூள் வெந்தயத்தூள் அது போட்டுட்டு கருவேப்பில் கொத்தமல்லி கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணும்போது கரண்டியை திருப்பிட்டு லேசாக இப்படி மிக்ஸ் பண்ணாவே போதும். இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வேணும் எனக்கு, சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா தேங்காய் பால் இருக்குல்ல நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வடிகட்டிட்டு அந்த பாலை லாஸ்ட்டாக ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்க. மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங் செஃப். போன செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்டிங் சொல்லி கொடுத்துட்டீங்க, அதாவது தக்காளி எப்படி வேக வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான கட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் கட்டிங், நெக்ஸ்ட் கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தக்காளி வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து கட் பண்றாங்க, எல்லாமே சமைக்கிறாங்க. ஹோட்டல்ல எல்லாம் எப்படி கட் பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் எப்படி ஈஸியா எப்படி கட் பண்றது அப்படிங்கறதுதான். இப்போ தக்காளி 1-2 இப்படி கட் பண்ணிட்டு நாங்க ஹோட்டல்ல என்ன பண்ணுவோம், இதை இப்படியே கட் பண்ணிடுவோம். இப்படி கட் பண்ணா நல்ல மெல்லிசா ஆயிடும். ஆனா நம்ம வீட்டுல இதை வந்து இப்படி ரொம்ப எல்லாம் சிரமம் வேணாம், இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். பாருங்க குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணுங்க. இது வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி கட் பண்ண சொல்கிறேன், ஹோட்டலில் நாங்கள் இந்த மாதிரி கட் பண்ணோம். அப்போ தான் சீக்கிரமாக நம்ம இப்போ ஒரு பிரியாணிக்கோ இல்லை அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஹோட்டல் ஸ்டைல், இது வந்து ஹோட்டல் ஸ்டைல், ரெண்டுமே உங்களுக்கு காமிச்சது. ஸோ இந்த மாதிரி இருக்கும், இது வந்து போட்டோம்னா சீக்கிரமாக வெந்து போயிடும். ரெயின்போ மாதிரி அழகா கட் பண்ணிட்டீங்க. ஆமா சீக்கிரமா வெந்து போறதுக்கு தான் இந்த மாதிரி தக்காளி நம்ம வந்து காமிச்சோம். ஓகே, சோ சீக்கிரமா வேக வைக்கணும் தக்காளி அப்படினா அதாவது சீக்கிரமா வதங்கிறதுக்கு, வதங்கிறதுக்கு இல்ல அரைக்கிறதுக்கு. மோஸ்ட்லி இது வதங்கிறதுக்கு போட்டா போதும், அரைக்கிறதுக்கு ஒண்ணு நாலமா தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிட்டா யூஷுவலாவே தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். இந்த மாதிரி கட் பண்ணா இன்னும் சீக்கிரமா வதங்கிரும். ஆமா சூப்பர் செஃப். இப்போ அதே ஃப்ளோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? மதுரை மாவட்டம் சோழ வந்தாங்கமாரி. வணக்கம்மா, நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், லைனே கிடைக்கல ரொம்ப நாள், அதனால தான் செக் சொல்றதே கேட்டுக்கிறோம் அப்படின்ட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆமாமா, நிறைய பேர் ட்ரை பண்றதுனால லைன் கிடைக்க மாட்டேங்குது, பட் தொடர்ந்து கால் பண்ணுங்க, இது மாதிரி ஒரு நாள் டக்குன்னு லைன் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஆமா மேடம், ஆமா, எனக்கு நியூ இயர் பொங்கல் எல்லாமே சொல்லணும் விஷ் பண்ணணும் ஆசை, என்னைக்குமே லைனே கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பரவாயில்லம்மா, லேட்டா விஷ் பண்ணாலும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றிமா. என்ன குழம்பு வச்சீங்க வீட்டுல? என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்காது. குழந்தைங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் எல்லாம் நம்ம உடம்புல சேர்த்துக்க கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். தேங்காய் பால் எப்படி சேர்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் சேர்க்கறது சொல்லிடுறோம், அதுதான் டிப்ஸ். மத்தபடி நீங்க செய்யறதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். தேங்காய் பால் இப்ப 3 டம்ளர் தண்ணி ஊத்த போறீங்க அப்படின்னா 1 டம்ளர் தேங்காய் பால் இருந்தாவே போதும். 3 டம்ளருமே தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா அந்த சாதம் வந்து ரொம்ப கொல கொலன்னு கஞ்சி மாதிரி ஆகிடும். தண்ணி அதாவது பாலோட அளவு கம்மியாக சேர்த்து சொல்கிறேன், தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துடும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சாவே போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாத்திரம், தேங்காய் எண்ணெய் போடுறீங்க, தேங்காய் எண்ணெய் போட்டு சோம்பு தளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். அதில் இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு பச்சை மிளகாய், 1 பட்டை 1 கிராம்பு 1 ஏலக்காய் இதை மட்டும் சேர்த்துக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பாலும் அந்த தண்ணியும் போட்டு 1 கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசியை போட்டதுக்கு அப்புறம் 1 கொதி வரும்ல, அப்போ ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அது நல்லா திக்காயிடும். மூட போட்டதுல கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கல் உப்பு பார்த்துங்க, கல் உப்பு போட்டு பார்த்துங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்த கட்டிங்காக செஃப் ரெடியாக இருக்காங்க, அடுத்து என்ன ஸ்டைலில் நீங்கள் கட் பண்ணி காட்ட போறீங்க? கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இதெல்லாமே விதைகள் இருக்குல்ல, இந்த தக்காளி, இந்த தக்காளியில் விதை இல்லாமல் எப்படி தக்காளி கட் பண்ணி நம்ம விதையே வராது.
இதுதான் இது வந்து லேசா தான் புடிக்கணும். லேசா புடிச்சிட்டு இந்த கத்தி தான் அங்க பேசணுமே, அவ்வளவுதான். பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, இதுல நீங்க என்ன வேணாலும் நைஸா கூட கட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சைடு இருக்கணும், நம்ம கட் பண்ணது இந்த இது இருக்குல்ல, இது வந்து இந்த சைடு இருக்கணும், என்ன பாத்துருக்கணும் இது சைடு, அப்பதான் இது ஈஸியா கட் பண்ண முடியும். இது ரொம்ப நான் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், சொல்லுங்க நீங்க எதை சொல்ல வந்தீங்க. ஊர் காக்கலாம் கூட போட்டுக்கலாம். சூப்பர்மா, சரியா சொன்னீங்கமா. பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பேர் சங்கரி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? இங்க நான் சென்னையில இருந்து. அம்பத்தூர். சென்னையில இருந்து தான் கால் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்மா சாப்பிடுறதுக்கு? எனக்கு வந்து அப்படின்னு ஒண்ணு கிடையாது, எதுனாலும் சாப்பிடுறேன். எதுனாலும் நம்ம ஹெல்த்தியா இருந்துக்கணும், அதனால எதுனாலும் சாப்பிடுறீங்க? ஹெல்த்தியா இருந்தா எதுனாலும் சாப்பிடுறேன். ஓ சூப்பர்மா. என்ன ரெசிபிமா கேக்க போறீங்க? இன்னைக்கு வந்து ஓமக்களி, தூத்துக்குடி ஸ்பெஷல் இது, ஓமக்களி செஞ்சு சாப்பிடுவாங்க. சரிங்கம்மா. வெள்ளம் எல்லாம் போட்டு. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நன்றிமா. ரொம்ப. அப்புறம் வந்து சார், இந்த தூத்துக்குடி பேசுறது இது வந்து ஓமக்களி, இந்த பனவெல்லாம் ஓம எல்லாம் போட்டு அரைச்சி களி மாதிரி பண்ணி இந்த நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்கல்ல? சரிம்மா, அது எனக்கு இன்னொரு நாள் சொல்றேன் நானு. சரிங்களா? அதுல சில அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது. புதுசா கேள்விப்படுறது மாதிரி இருக்கு பூண்டுக்கல்லி இதெல்லாம். பட் ஆனா இதுல நான் பாத்துருக்கேன், நானு பாத்துருக்கேன், செஞ்சிருக்காங்க, சாப்பிட்டு இருக்கேன். பட் ஆனா இது ரொம்ப குழந்தை பெற்றவங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா, அதுவும் குடுப்பாங்க. அந்த குழம்பு கூட வச்சு குடுப்பாங்க, பூண்டு குழம்பு அந்த மாதிரி கூட வச்சு கொடுப்பாங்க. நான் இன்னொரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? கண்டிப்பா சொல்லுங்க சார். கண்டிப்பா. எனக்கு வந்து இந்த புதினாவில வந்து சொல்லுங்க சட்னி, சட்னி இல்லாம வேற மாதிரி இந்த சாதத்துல போட்டு பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிடற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. புதினா குழம்பு சொல்லட்டுமா? புதினா குழம்பா? இந்த திக்கா தொக்கு மாதிரி வச்சு பண்ணுவாங்களா, அந்த மாதிரி சொல்லுங்க. அதேதான் அதேதான், கவனிங்க நான் சொல்றேன். புதினா குழம்பு கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து திங்கக்கிழமை அந்த மாதிரி ஸ்கூல் போகிற டயத்தில் இல்லை ஆஃபீஸ் போகிற டயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாரம் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். புதினா வந்து ஒரு கை நிறையாவே எடுத்துங்க, ஒரு கை அளவுக்கு எடுத்துங்க. பாதி கை அளவுக்கு தேங்காய், அது கூட பச்சை மிளகாய், ஜீரகம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா வேர்க்கடல தோலோடையும் சேர்த்துக்கலாம், வறுத்து சேர்த்துக்கலாம், ஆனால் வேர்க்கடலை சேர்த்துங்க. இது எல்லாத்தையுமே நல்லா பச்சையாக நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் கடலெண்ணெய் போடுங்க. கடலெண்ணெய் போட்டு ஜீரகம் தாளிங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இப்போ ஒரு போல் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா பாதி போல் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிட்டாவே போதும். இதில் நல்லாவே கரைஞ்சிடும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள்லாம் வேணாம், காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டுமே. அதுக்கப்புறமா இங்கே நம்ம புதினா அரைச்சி வச்சுருக்கோம்ல, புதினா தேங்காய் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுவும் இது கூட போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். இறக்கு போகும்போது கொத்தமல்லியோ இல்லை கருவேப்பிலை கொஞ்சமாக நெய் ஓட்டிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். சூப்பரான ரெசிபிலாம் சொன்னீங்க. கட்டிங் செஷனும் 4 கட்டிங் 3 கட்டிங் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஏதாவது டிப் ஏதாவது? டிப் இல்லை, அந்த கட்டிங்கை காமிச்சிடலாமே. தெரியும். ஓகே ஷெஃப். இப்போ பாருங்கள் இந்த இது நம்ம கட் பண்ணோம்ல, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 1-4 கட் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஒரு கிரேவி பண்றா இருந்தாலும் லாஸ்ட் சேர்த்துக்கிட்டீங்கனாவே போதும், ரொம்ப சூப்பராவே இருக்கும். லாஸ்ட் சேர்த்துக்கிட்டா சீக்கிரம் வதங்கிடும், சீக்கிரமா வதங்கிடும். அந்த கொலகொலப்பு தன்மை இருக்காது. இந்த கொலகொலப்பு தன்மை இருக்குல்ல, இந்த கொலகொலப்பு தன்மை இல்லாம இருக்கும். இது வந்து அப்படியே நம்ம சாப்பிடுற மாதிரிக்கே இருக்கும். ஒண்ணு இதுல வந்து நைஸா இப்போ ஆம்லேட் இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கூட நம்ம இது பண்ணலாம். இது பாருங்க,
இந்த மாதிரி இதை கட் பண்ணிட்டோம். இப்போ இது இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீட்டு நீட்டமா இப்போ சில பிள்ளைங்களுக்கு தக்காளி கார்னிஷிங்லாம் கூட பண்ணி கொடுக்கலாம். கார்னிஷிங் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்றாங்களா, அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி இன்னும் நைஸா அந்த கல்கண்டு கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த டைமண்ட் டைமண்டா இருக்கும்ல அந்த மாதிரி இது இப்ப கட் பண்ண போறது. இதெல்லாம் வந்து ஆம்லேட்டு இல்ல நம்ம ஊத்தாப்பம், டொமேட்டோ ஊத்தாப்பம்லாம் போடுறோம்ல, தக்காளி ஊத்தாப்பம்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் போடுவாங்க. கண்டிப்பா சந்திக்கிறேன். சமைக்கலாம்.